ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ரித்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினான விஷயம் அது என்னென்னா, எல்லார் அம்மாவும் ஷால் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னென்னா, இது ஷால். ஃபஸ்ட்டு எப்பயுமே எங்கள் அம்மா நார்மலாக இப்படி ஷால் போட்டுப்பாங்க, அப்புறம் விளக்கழுவும் போது இதை நல்லா இப்படி பின்னாடி போட்டுப்பாங்க, அப்புறம் விளக்கழுவாங்க. நான் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஏதாவது எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது, ஆ சொல்கிறா கண்ணு அப்படின்னு இப்படி வருவாங்க. அதுவும் இங்கே தொடச்சிட்டே அதை தனியே. இதே நான் இப்போ வந்துட்டு அடுத்து என்னென்னா, நான் இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சா செகண்ட் பாயிண்ட் வந்து இப்படி போட்டுப்பாங்க. மம்மி ஏதாவது ஸ்டேஷ்னரி வாங்கம்மா, ஒரு ஸ்டேஷ்னரி வாங்க போகணும், கடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்பேன். அப்போ வந்து, ஆ சரியா கண்ணு, ஆனால் ரொம்ப வெயில் அடிக்குதே, சரி இரு அப்படின்ட்டு இப்படி ஷால் போட்டுப்பாங்க. இப்படி போட்டுட்டு இதை முன்னாடி எழுத்து வச்சு இப்படி கட்டிப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி கட்டிப்பாங்க. இந்த கண்ணு தெரியுமா, இந்த கண்ணுக்கும் ஒரு கிளாஸ் போட்டுப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, சம்டைம் ரொம்ப ரேர் கேஸில் நான் ஒரு கேப் போட்டு போவேன், இல்லைன்னா அது அப்படியே இப்படியே வந்துடுவேன். ரெண்டாவது பாயிண்ட்டு முடிஞ்சா அடுத்து மூணாவது. இப்போ வெளில போயிட்டு வந்துட்டோம்ல, அப்போ வந்து என்னன்னா, இந்த ஷால் இப்படி போட்டிருக்கிறத கழட்டிப்பாங்க. கழட்டிட்டு அப்பா என்ன வெயில் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க, வேர்வையும் இதுலேயே தொடச்சிப்பாங்க. அடுத்து இந்த மூணாவதுமே இன்னொரு இருக்குது, அது என்னன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு நல்லா வெயில் அடிச்சிருச்சு, அப்படியே டார்க் சர்க்கிள்லாம் வந்துடும், போய் மூஞ்சி கழுவிலான்னு மூஞ்சி கழுவுவாங்க. அப்படி மூஞ்சி கழுவிட்டு எதுல துண்டெல்லாம் துவைக்க துடைக்க மாட்டாங்க, அது அங்க இருக்குது, அதனால எப்படியே இங்க தொங்குதுல வா அப்படியே துடைச்சிருவாங்க. இப்பதாங்க நாலாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் முடிச்சாச்சா, நாலாவது பாயிண்ட். இப்போ இன்னைக்கு சாயந்தரம் எக்ஸாம்பிளுக்கு நல்லா மழை பெஞ்சுதா, அப்ப வந்து நம்மெல்லாம் சாதாரண பேர்ல என்ன பண்ணுவாங்க, தொப்பி போட்டு போவாங்க, இல்லைன்னா ஹெல்மெட்டு ரெயின் கோட்டு, இல்லைன்னா கொடை. அது எதுவுமே இல்லை அப்படின்னா கடை இல்லைன்னா மரத்துக்கடையில் நின்றுப்பாங்க, இல்லை பஸ் ஸ்டாண்டில் நின்றுப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வண்டி ஓட்டுவாங்க. எப்படின்னா இது இப்படி போட்டுவாங்க, இப்படி போட்டால் தான் இங்கே இருக்குதுல்ல இத்து யூண்டை வந்து எனக்கு வந்து கொடுப்பாங்க, நான் தலையில் போட்டுக்கோ நனைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியுமே போட்டோம், சரி அம்மா நல்லது தான் சொல்கிறாங்க போட்டா, இங்கே பாருங்க இங்கே ஃபுல்லாக நனைஞ்சிடும். அதுக்கப்புறம் எதுக்கு மாமே நான் இது போடுறேன் அப்படின்னா, தலை நனைஞ்சிடும்ல, உனக்கு அப்போ தான் காய்ச்சல் வந்துடும், நான் அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் அறைய மாட்டேன் அப்படின்பாங்க. ஆனால் பார்த்தா இங்கே ஃபுல்லாக நனைஞ்சிடும். இது எல்லாமே முடிஞ்சுங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட், அது என்னென்னா, நாங்கள் திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு வந்து போனோம். அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஏசி பஸ்ஸில் போகலான்னு அம்மா சொன்னாங்க, போகும்போதும் ரிட்டன் வரும்போது. நான் வந்துட்டு பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப குளிர்ச்சினா என்ன பண்ணனு பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு, பெட்ஷீட்லாம் எதுக்கு எடுக்கிற, அதெல்லாம் தேவையில்லை, நான் நீ வா என் கூட அப்படின்னாங்க. மம்மி எனக்கு குளிர் இல்லை, நீ வா என் கூட அப்படின்னு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க. சரி நானும் அம்மாவை நம்பி போய் பார்த்தா, அவங்க மட்டும் சேஃப்டியாக அவங்க பஸ்ஸில் குளிர்ச்சு, எப்படின்னா இப்படி போட்டுக்கிட்டாங்க, இப்படி போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டாங்க. மம்மி எனக்கு அப்படின்னு கேட்டால், உள்ளே இன்னொரு சால் சொல்லி வச்சுட்டேன், இந்த கண்ணு நீ போட்டுக்கோன்னாங்க. எங்கள் அப்பா இப்படி பார்த்தார், இப்படி பார்த்தார். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க, என்னன்னா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி உங்கள் அம்மா இல்லைன்னா உங்கள் அம்மா இல்லைன்னா எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிப்போங்க. பை கைஸ்.